ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, பன்னீர் கிரேவி மசாலா. ஃபஸ்ட்டு ஸ்டவ்வை ஆன் பண்ணி கடாயை வைக்க போகிறோம். கடாயை ஹீட் ஆனதுக்கப்புறம் இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்க போகிறோம். இப்போது ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் இதில் நம்ம பன்னீரை ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ பன்னீரை நமக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் கட் பண்ணிக்கிட்டு அதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ப்ரௌனிஷாக ஆகிற அளவுக்கு இதை ஃப்ரை பண்ணிக்கணும். இது எல்லா சைடுமே நல்லா பெரட்டி போட்டு ப்ரௌனிஷாக ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இதை லைட்டாக ப்ரௌனிஷாக கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் உடனே எடுத்துடலாம். ரொம்ப நேரமும் இருந்தால் பன்னீர் வந்து ரொம்ப ஹார்டாகிடும். அதனால் ஒரு 5 மினிட்ஸ் அளவுக்கு இதை ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ இது ப்ரௌனிஷாக ஆகிடுச்சு. இதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு அதே கடாயில் இன்னும் 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்க போகிறோம். இது வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்காக. நமக்கு எந்த அளவுக்கு ஆயில் வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ நான் 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் போட்டிருக்கோம். இந்த பெருஞ்சீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இது கூட 1 அன்னாச்சிப்பூ, 3 கிராம்பு, 2 ஏலக்காய், 2 பிரிஞ்சி இலை, நெக்ஸ்ட்டு 2 பட்டை. இப்போது இதை எல்லாத்தையுமே நல்லா வதக்கிக்க போகிறோம். இப்போ இதை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் பச்சை மிளகா இருக்கு இல்லைங்களா, பச்சை மிளகாவை 2 2 கட் பண்ணி வச்சுருக்கோம். அதை இது கூட ஆட் பண்ணிக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு பெரிய வெங்காயம், 1 5 வெங்காயத்தை சின்ன சின்னதாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்துக்க போகிறேன். இப்போ உங்களுக்கு கிரேவி வந்து நிறையா வேணும் அப்படின்றவங்க இதில் வந்து ஆனியனை எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ஆனியன் வதங்கிறதுக்காக இதில் கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்க போகிறோம். இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கினாதான் கிரேவி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் இதை நல்லா வதக்கிக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு தக்காளியை அப்படியே கட் பண்ணி சேர்த்துக்காம அதை நல்லா பேஸ்ட்டாக மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போது இந்த பேஸ்ட்டை இது கூட ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போ நான் இதில் 3 தக்காளி சேர்த்துக்கிட்டேன். 3 தக்காளியை நல்லா அரைச்சிட்டு அதை இது கூட மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இப்போ இதை நல்லா வதக்கிக்கணும். இப்போ இதை அப்படியே மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வச்சிடலாம். 1 5 நிமிஷம் மூடி போட்டு இருக்கட்டும். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு, எடுத்து பார்க்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா வதங்கியிருக்கு. இப்போ இதை நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள், நெக்ஸ்ட்டு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், நெக்ஸ்ட்டு குழம்பு மிளகாத்தூள் 2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ காரம் அதிகமாக வேணும் அப்படின்றவங்க காரம் மிளகா பொடி வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ கிரேவி வந்து தளத்தளன் வேணும் அப்படின்றவங்க கொஞ்சம் லிக்யூடாக இருக்கிற மாதிரி இருக்கட்டும் அப்படின்னா இதில் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இது கூட கொஞ்சமாக தண்ணியை ஆட் பண்ணிக்க போகிறேன். நமக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இதில் இன்னும் கொஞ்சம் நம்ம சால்ட்டு சேர்த்துக்க போகிறோம். முன்னாடி 1/2 சால்ட்டு சேர்த்துருந்தோம். இப்போ மீதி இன்னும் கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்கிட்டு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு இதை நல்லா கொதிக்க விடலாம். இப்போ இது நல்லா கொதித்ததுக்கப்புறம் இதில் நம்ம ஆட் பண்ண ஆயில் தனியாக அப்படியே மேலே மிதங்கி வந்துடும். பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் சாப்பிடவும். பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ இது கூட நம்ம வதக்கி எடுத்து வச்சுருந்த பன்னீரை ஆட் பண்ணிக்க போகிறோம். இந்த பன்னீரை ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் அது நல்லா கொதிச்சதுன்னா போதும். இது 5 மினிட்ஸ் வெந்துச்சுன்னா போதும், அதுக்கு மேலே வேக வச்சா பன்னீர் வந்து ரொம்ப ஹார்டாகிடும். இப்போ இதை ஒரு மூடி போட்டுட்டு 5 மினிட்ஸில் எடுத்துருவோம். இப்போ நம்மளுடைய பன்னீர் மசாலா கிரேவி ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக இதில் கொஞ்சம் கொத்தமல்லி தலை போட்டு எடுத்துட வேண்டிதான். இது சப்பாத்தி, பூரி, நான் எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, பாய்.